هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر காஞ்சி மகா பெரியவா தன்னை தேடி வர பக்தர்களுக்கெல்லாம் ஆசைகளை மட்டும் இல்லாமல் நிறைய அறிவுரைகளையும் சொல்வார். ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிற பக்தர்களுக்கும் எளிமையான பரிகாரங்கள் மூலமாக வழி சொல்லக்கூடியவர். இதனால் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வர பக்தர்களை விட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு வர பக்தர்கள் அதிகமாக இருந்தா. அந்த விதத்தில் ஒரு பக்தர் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவர் ரொம்ப ஏழை. அந்த பக்தர் பெரியவா கிட்ட பணப்பிரச்சனையை சமாளிக்கவே முடியல சாமி, எவ்வளவு உழைச்சாலும் கைக்கும் வாய்க்கும் நடுவில் போராட்டமாகவே இருக்கு, பெருசாக நான் எதையும் ஆசைப்படலை, ஆனால் குறைஞ்சபட்சம் அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வரணும் சாமி, நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு சொன்னார். அதுக்கு மகான், கவலையே படாத, நம்மளை படைத்த கடவுள் இருக்கார், அவர் நம்மளோட எல்லா தேவைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்வார். அதனால் நான் சொல்கிற மாதிரி செய், தினமும் உன்னோட வீட்டில் சுவாமிக்கு விளக்கேற்றுவ இல்லையா, அந்த விளக்கில் சின்ன சின்னதாக ஒரு 5 டைமண்ட் கல்கண்டு போடு, அதுக்கப்புறம் அதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ உன்னோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை விட்டு விளக்கேற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோ. கடவுளால் செய்ய முடியாத விஷயம்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த விளக்கை தானாக அணைய விடாமல் அணையிற நேரத்தில் ஒரு சொட்டு பாலை விளக்கில் வச்சு விளக்கை சாந்தி பண்ணு. அண்ட சராச்சரங்களை அடக்கி ஆளக்கூடிய பகவான் கிருஷ்ணருக்கு கல்கண்டு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறச்சே அதோட மகத்துவம் குறைச்சலாவாக இருக்க முடியும். ஜோசியத்தில் கூட கல்கண்டு சுக்கர கிரகத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் விளக்கில் போட்ட கல்கண்டை தூக்கி போட்டுட்டு புதுசாக 5 கல்கண்டை போட்டு விளக்கேத்து. அந்த கல்கண்டு தித்திக்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கையும் தித்திக்கும். அலை அலையாக வந்த பிரச்சனைகள்லாம் போன இடம் தெரியாமல் போயிடும். உன்னோட உழைப்புக்கேற்ற வருமானம் கவலையே படாத, நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அப்படி பாடுபட்டு சம்பாதிச்ச உன்னோட பணம் வீண் விரயமாகவும் ஆகாது அப்படின்னார். தெய்வம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நாம்பெல்லாம் குழந்தைகள் தான். நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.